name is what? My name is Justice. Hello, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தங்க ஃப்ரெண்ட்லி நம்பர் வினா ஜஸ்டிஸ் சோ இப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்க போறது தமிழில் பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம கேட் இருக்குல்ல நம்ம உடம்புக்கு முடியாம இருக்கிற கேட் எல்லாம் ரோட்ல அடிப்பட்ட கேட் அது எப்படி நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்துல இருந்து ஒன்னு நேரத்துக்கு கொண்டு போறது சோ இந்த வீடியோ நான் தயவு செஞ்சு முன்னாடியே சொல்லிடுறேன் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சி டைம்ல மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க மத்தபடி இந்த இதையே ரெகுலரா பூனைக்குட்டி தலையில தூக்கி போட்டு எல்லாத்துக்கும் போகலான்னு தயவு செஞ்சு நினைச்சு கூட பாக்காதீங்க சோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கு ரீசன் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் கேட் வளர்க்குறாங்க சோ ஆனா கேட்டுக்கு உடம்பு சரி இல்லைன்னா அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது ஏன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல அந்த அளவுக்கு வீடியோ சார் பார்க்க முடியும் இப்ப ஏதாச்சும் ஒண்ணுனா உடனே யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு கேட்டுக்கு வீட்லயே ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சோ அவங்களாம் என்கிட்ட நிறைய பேர் சாட் பண்றாங்க கேட்டு உடம்பு சரியில்லைனாவே இமீடியட்டா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து சாட் பண்றீங்க ஏன்னா ரியலி இது உண்மையில ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுமே ஏன்னா என்கிட்ட சாட் பண்றவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு கைடன்ஸ் பண்ண அங்க கேட் சேவ் பண்றதுக்கு வழி சொல்றேன் ஏன்னா நான் பாத்தீங்கன்னா வெட்டினரி படிச்ச டாக்டர் எல்லாம் கிடையாது சின்ன வயசுல இருந்து பெட் வளர்த்து வளர்த்திருக்கணும் சோ என்னோட பெட்டுக்கு உயிர் காபத்தான சூழ்நிலையில அதை நான் காப்பாத்த போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான வீடியோ மேக் பண்ணிருக்கேன் நான் மேக் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ மத்தவங்களுக்கு அவங்க பெட்ஸை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது சோ அந்த மாதிரிதான் என்னோட பெட்டுக்கு பாத்தீங்கன்னா என்னோட பெட்னால நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க அவங்களோட கேட் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க சோ என்ன ரீசன்னா கேட் வந்து பொதுவாக நம்ம கழுத்துல நாய் மாதிரி டாக் மாதிரி கட்டி வெளியே கூட்டிட்டு போக முடியாது ஒன்னு ரெண்டாவது நம்ம ஆட்டோ ஷேர் ஆட்டோ பைக் எதுலயும் கேட் வச்சு கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா அது ஓடிருந்து நிறைய பேருக்கு பயமா இருக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் இது ரொம்ப ஒரு எமர்ஜென்சி உங்க கேட் உயிருக்கு போற நிலைமையில இருக்குது நான் மட்டும் இதை எப்படின்னு ட்ரை பண்ணுங்க அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய வீடியோ பாத்துட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்றேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் ஃபஸ்ட்டு என் ரூம்குள்ளே போய் அந்த பேகை கொண்டு வந்துடுறேன் ஸோ ரூம்குள்ளே தான் பேக் வச்சுருக்கேன் ஸோ அந்த பேகோட பார்த்தீங்கன்னா பைலிங் கீழே அமேசான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்துறோம் பாருங்கள் ஸோ ஓரளவு உங்களுக்கு கேஜ் கேட் பேக் அந்த மாதிரி காஸ்ட்லியாக வாங்குறதா இருந்தீங்கன்னா மணி சேவ் பண்ணிங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக வச்சுருக்கேன் இது எமர்ஜென்சிக்காக தான் என்னடா இது சூட்கேஸில் தின்னு கொண்டு போகிற பேக்னு பார்க்காதீங்க ஸோ ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்காக தான் பாருங்கள் இந்த பேக் எப்படியும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் இருந்தால் 300 ரூபாய் 250 400 அந்த மாதிரி தான் வரும் ஸோ நான் எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுவோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் நம்ம கேட் ஒரு உயிருக்கு போராடுற டைம்லாம் நம்மளாம் அந்த டைம் போய் வாங்கிறது கஷ்டம் ஸோ உங்களுக்காக என்னோடய படி தெரியும் நீங்கள் நிச்சயம் பார்த்துருப்பீங்க நம்ம படியால் நிறைய நம்மளோட வீடியோஸ் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கு ஸோ இவன் தான் ஒரு தடவை உயிருக்கு போராட்டம் இருந்தால ஸோ அதுலேருந்து தான் நம்ம ஓகே ஸோ படி பருங்கள ஹெல்த்தியாக இருக்கிறான் நல்ல துரு துருன்ட்டு ஒரு துரு துருன்னு இருக்கிற கேட்டை தூக்கி இந்த பேக்கில் போட்டோன்னா ஓகே ஃபுல்லாக அது கொஞ்சம் பயப்படக்கூடாது கேட் அவ்வளோதான் ஸோ நிறைய பேர் என்ன ப்ரோ சூக்கேஸுக்குள்ள இந்த பேக்கில் வச்சு மூடுறீங்களோ மூச்சு அடைக்குமா அப்படிலாம் பயப்படாதீங்க இதுக்கு சைடில் பெண்ணை வச்சு ஓட்ட போட்டுட்ருங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க இந்த மாதிரி பேக் நீங்கள் ஒரு வேளை கேட்டுக்கு வைக்கிறதா இருந்தீங்கன்னா நாலு அஞ்சாறு பக்கமும் ஒரு பெண்ணெல்லாம் கொஞ்சம் ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டிங்கன்னா போதும் உங்கள் கேட் மூச்சு நல்லா விடும் இந்த மாதிரி செட்டிங்ஸ் எதுக்குன்னா ரொம்ப உயிருக்கு போராடுற கேட் இல்லைன்னா உங்கள் பெட்டுக்கு ரொம்ப என்னோடய படி பெறுங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுறான்னு நினச்சிக்காதீங்க அவன் வந்து என்னடாது நம்மளை மூட்டான்னு சொல்லி வெளியே தலையை நீட்டிகிட்டு இருக்கான் ஸோ ஓகே நான் இந்த வீடியோவில் இதோட நான் உங்களுக்கு நேர்லேயே நிறைய பேசுவேன் ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த இதை மட்டும் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இப்போ இருக்கிற உங்களுக்கு டெஸ்டிங்காக தான் ஸோ வேணா உங்களுக்கு அந்த பேக்கை நாங்கள் தூக்கி காட்டுறோம் ஸோ நீங்கள் வாங்குற நல்ல பேக்கை வாங்குங்க காசு இல்லாதீங்க ஸோ இதை பிடிச்சிட்டு உடனே நம்ம சர்வசாதாரணமாக தூக்கிட்டு போயிடலாம் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க உள்ளே இருப்பது ஒரு உயிர் நம்மளுடைய ஒரு ரிலேஷன் ஒரு பெட்ஸ் ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு தெரியும் பெட்ஸ் தான் நம்மளுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் பையன் மாதிரி ஸோ பாருங்கள் என் படி உள்ள நல்ல சேஃபாக தான் இருக்கிறான் ஒன்றா ஒன்று எதுவும் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க படி நல்ல சேஃப் என்ன கொஞ்சம் படி கொஞ்சம் பயந்துருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் உங்கள் பெட் இதுக்குள்ளே வச்சு கொண்டு போகிறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பேக்கில் ஹோல்ஸ் போட்டிருங்க வேறு வழியே இல்லை ஸோ ஒவ்வொரு தூக்கிட்டு வைக்க போது கொஞ்சம் சேஃபாக வைங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ படியை நான் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் டே படி என்ன பண்ணுற ஸோ படி நல்லா பொறுமையாக வெளியே வந்துட்டோம் வெரி குட் ஸோ இஸ் எ ஜீனியஸ் படி ஸோ பாருங்கள் உள்ளே எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஸோ வேறு என்ன கைஸ் அங்கே வர்றானா சரி போயிட்டு போயிரு ஸோ வாங்க நம்ம நேரில் பேசலாம் பார்த்தீங்களா
ஸோ இப்போ பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட கேட் ரொம்ப ஒரு எமர்ஜென்சியான டைம் ரொம்ப ரோட்டில் அடிபட்டு இருந்துச்சுன்னா அந்த டைம் உங்ககிட்ட பேக் இருந்துச்சுன்னா ஒரு ஐடியா தரத்துக்காகத்தான் இல்லைன்னா உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேட் பேக் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான்லாம் பை பண்ணலாம். அதோட பை லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னும் ஒரு 2500 3000 4000 அவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கலாம். அதுமாரி பெரிய அமௌண்ட் தான், ஏன்னா காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு வந்து அதுமாரி பெரிய அமௌண்ட் தான். பட் இருந்தால் நீங்கள் சேவிங்ஸ் மணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பை பண்ணலாம். நான் கேட்டோட பேக் கேஜ் அதோட பை லிங்க் அமேசான் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கலாம். சேவிங்ஸ் மணி இருந்துச்சுன்னா ஒரு நாள் சேவிங்ஸ் மணி இல்லை ப்ரோ, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ கேட் பெட், ஏன்னா பெட்ஸ் வளர்க்கணுனாவே அது நம்மளோட லைஃப் லாங் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் செலவு பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம பெட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க தானே. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் ரொம்ப நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுருந்தாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னோட கேட் ஸ்ட்ரீட் கேட்டு, ஸோ வெளியில் போனால் ஓடிடும் பயமாக இருக்குது, அந்த ரீசனில் நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ண முட்டுறீங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணினேன். ஏன்னா பொதுவான ஒரு வெட்டினரி பச்சு டாக்டர்லாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அதால் தான் நான் என்னோட லைஃப்பில் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் நான் ரெஸ்கியூ பண்ண விஷயத்த நான் யூஸ் பண்ண விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் கைஸ், ஸோ உங்ககிட்ட சேவிங்ஸ் மணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணுறதா இருந்தால் பை லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பேக் இருக்குல்ல, ரொம்ப எமர்ஜென்சி டைமில் நம்ம கேட் உள்ள வச்சுட்டு நம்ம டாக்டர்கிட்ட சொல்லிடணும், சார் இது வந்து கேட் வந்து விட்டிங்கன்னு வெளியே போயிடுன்ட்டு. ஆனால் உண்மையிலே ரொம்ப சிக்கான கேட் அந்த மாதிரி பண்ணாது, பட் மஸ்ட் சில கேட்ஸ் பண்ணும். சொல்லிட்டிங்கன்னா டாக்டர் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன, வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் கூட பண்ணுங்கள். ஏன்னா நம்மளும் வ்ளாக் ஒரு 23K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ இந்த வருஷம் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலான்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அதான் சி பேட் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாய். My name is